ஒரு பெண் என்பதால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஆணாதிக்க பார்வை இருக்கிறது. சாவர்கரை ஹீரோவாக கொண்டாடுகிறார்கள். சாவர்கர் பாலியல் வல்லுறவை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தலாம், சிறுபான்மை பெண்களை பாலியல் வல்லுறவு செய்யலாம், அதில் தவறு எதுவும் கிடையாது, அது நம்முடைய முக்கியமான கடமை என்கிற அளவுக்கு சொல்லி இருக்கக்கூடியவர் அவர். இந்த ஆட்சி இதற்கு இருக்கக்கூடிய சாதிய கண்ணோட்டம், சாதிய ஒடுக்குமுறையை அவர்கள் நியாயப்படுத்துகிற விதம், இந்த விஷயங்களையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த பெண் தலித் வகுப்பை சேர்ந்தவர் என்பது இவர் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு ஒரு பிரதான காரணமாக, முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். ஆர்எஸ்எஸ்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண்கள் குறித்த பார்வை, அவர்களுடைய சித்தாந்தம் சொல்லுகிற விஷயம் என்பது முழுக்க முழுக்க ஆணாதிக்க பார்வை, சாதிய பார்வை. எனவே பெண் சமத்துவம் என்பதற்கு அவர்களுடைய சித்தாந்தத்தில் இடம் கிடையாது. சட்டம் ஒழுங்குக்கு இருக்கக்கூடிய ஏடிஜிபி அவர் வந்து பாலியல் வல்லுறவு நடக்கவில்லை என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு வெட்கமில்லாமல் சாதிய அடிப்படையில், அரசியல் அடிப்படையில் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு இவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்பது தெளிவாக முன்னுக்கு வருகிறது. உள்ளூர்ல பிஜேபி எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து அம்மா அப்பா மகளை பார்த்து வளர்த்திருக்க வேண்டும், மாண்புகள் வேல்யூஸை வந்து நீங்க சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கணும். ஒரு இளம் பெண் ஒரு பிஜேபி எம்எல்ஏவால், குல்தீப் சிங் செங்கார் என்கிற பிஜேபி எம்எல்ஏவால் வல்லுறவு செய்யப்பட்டார். இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது, இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறதுனா எதுல வளர்கிறது, எதுல முன்னேறுகிறது? இவர்களுடைய உண்மையான முகங்களை மறைத்து வளர்ச்சி தேசபக்தி என்கிற ஒரு சில கோஷங்களை மட்டும் வைத்து மக்களை ஏமாற்றுகிற அந்த கபட வேடதாரிகளாக இவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய புலனாய்வு பிரிவு மோடி அரசினுடைய அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சூழல்ல இந்திய அரசியல் சாசனத்திற்கு மாற்றாக மனுவின் கோட்பாடுகள் வருவதை நாம் ஆதரிக்க கூடாது. தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக மனதை கொதிக்க வைக்கிற, ஆத்திரப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஒரு சம்பவம் குறித்த சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் மாவட்டம் பூல்காரி கிராமத்தில் ஒரு ஏழை தலித் இளம் பெண் சந்தித்திருக்கக்கூடிய படுமோசமான, குரூரமான பாலியல் வல்லுறவு, அதை ஒட்டி ஏற்பட்ட பலத்த காயங்களால் அந்த பெண் மரணித்தது. உண்மையிலேயே ஒரு 15 அல்லது 16 நாட்கள் இந்த சம்பவங்கள் நடந்து முடிந்துவிட்டன. செப்டம்பர் 14 துவங்கி செப்டம்பர் 29 அந்த பெண் இறக்கிறாள். செப்டம்பர் 30 சொந்த ஊரிலே, கிராமத்திலே தகனம் செய்யப்படுகிறாள். இந்த சம்பவத்தை தனிமைப்படுத்தி பார்ப்பது என்பது உதவாது. எனவே இந்த சம்பவத்தில், இந்த வன்கொடுமையில் சாதிய வன்மம் இருக்கிறது, ஏழை என்கிற அந்த பொருளாதார பார்வை இருக்கிறது, வர்க்க பார்வை என்பது இருக்கிறது, ஒரு பெண் என்பதால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஆணாதிக்க பார்வை இருக்கிறது. இந்த 3 காரணிகளுடைய பின்புலத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த வன்கொடுமை குறித்து பார்க்க வேண்டும். அங்கு என்ன பின்புலம்? உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியினுடைய ஆட்சியில, குறிப்பாக யோகி ஆதித்யநாத் முதல்வராக இருந்து செய்யக்கூடிய இந்த ஆட்சியில, இந்திய பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டத்திற்கு அங்கு இடமே கிடையாது. அது காஸ்ட் பீனல் கோடாகத்தான் அங்கு ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த மோசமான குற்றத்தில் ஈடுபட்டவர்களுடைய சமூக பின்னணியும் முதலமைச்சருடைய சமூக பின்னணியும் ஒன்றுதான் என்பது இதிலே இணைத்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த பூல்காரி கிராமத்திலே அந்த குடியிருப்புகளுடைய சாதிய பின்புலத்தை முதலில் நாம் பார்க்க வேண்டும். 100க்கும் மேற்பட்டவர்கள் உயர் சாதி என்று அழைக்கப்படக்கூடிய தாக்கூர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அடுத்தது ஒரு 15 குடும்பங்கள் அங்கே பிராமண குடும்பங்களாக இருக்கின்றன என்கிற தகவல்கள் வருகின்றன. பாதிக்கப்பட்ட பெண் இருக்கக்கூடிய அந்த சமூகம், வால்மீகி சமூகத்தைச் சேர்ந்த குடும்பங்கள், 4 குடும்பங்கள் தான் இருக்கின்றன. இந்த குடும்பங்கள் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக அடுத்து நாம் பார்க்க வேண்டிய விஷயம். இந்த உயர் சாதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சமூகம் பார்த்து கொடுக்கிற வேலைதான். அவர்கள் செய்ய மறுக்கிற அழுக்கு வேலைகள், தூய்மைப்படுத்துகிற பணிகள், சாக்கடை அள்ளுகிற விஷயம், மழை பெய்தால் அந்த ஒட்டுமொத்த சகதியும் சாக்கடையும் தலித் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்துக்குத்தான் வரும்.
அதை இவர்கள்தான் சுத்தம் செய்ய வேண்டும். எனவே அவர்கள் பார்த்து போடுகிற பிச்சையாக கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட பணிகளை செய்ய வேண்டிய இடத்தில் இந்த குடும்பங்கள் இருக்கிறார்கள். இந்த குடும்பங்கள் தங்கி கொண்டிருக்கக்கூடிய வீடுகளுடைய புகைப்படங்கள் பரவலாக ஊடகங்களில் வந்ததை நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் வந்து பாதியாக குனிஞ்சு தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். எனவே பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக பலம் வாய்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த வன்கொடுமையை செய்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வன்கொடுமையை சந்தித்திருக்கிறார்கள். எனவே இதுதான் பின்புலம். இந்த யதார்த்தத்தை, இந்த இந்திய சூழலை, இந்த பின்புலத்தை வைத்து கொண்டுதான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும். எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த சம்பவத்தை கண்டிப்பவர்கள், இந்த வன்கொடுமையை கண்டிப்பவர்கள், மற்ற விதங்களில் வந்து பாலின சமத்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, ஏன் ஜாதியை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறீங்க? அவங்க வந்து ஒரு பெண் என்பதால் இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. எந்த பெண் இந்த இடத்தில் இருந்தாலும் இதை அவர் சந்தித்திருப்பார். ஆகவே நீங்கள் வந்து சாதியை இங்கே எதுக்கு கொண்டு வரணுங்கிற கேள்வி வந்து பரவலாக கேட்கப்படுகிறது. அதனால தான் நான் சொன்ன இந்த விவரங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இந்த ஆட்சி இதற்கு இருக்கக்கூடிய சாதிய கண்ணோட்டம், சாதிய ஒடுக்குமுறையை அவர்கள் நியாயப்படுத்துகிற விதம், இந்த விஷயங்களையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த பெண் தலித் வகுப்பை சேர்ந்தவர் என்பது இவர் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு ஒரு பிரதான காரணமாக, முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்தது, இந்த பிரச்சனையில் அந்த பெண்ணை வந்து அடித்தாங்க, சித்திரவதை பண்ணாங்க, முதுகெலும்பை உடைத்தார்கள் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் வல்லுறவு செய்யப்படலை அப்படிங்கிறத அரசு தரப்பும், நிர்வாக தரப்பும், காவல்துறையும் திரும்ப திரும்ப வலுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது வந்து உண்மை அல்ல அப்படிங்கிறதுக்கு நமக்கு முன்னால் பல விஷயங்கள் இருக்கிறது. இது வந்து ஏன் இதை மறைப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள், பாலியல் வல்லுறவு இல்லை என்று திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லி கொண்டிருப்பதும், அந்த பெண்ணினுடைய உடலை பெற்றோருடைய அனுமதி இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் பெற்றோர் உறவினருடைய எதிர்ப்பையும் மீறி அவர்களை அச்சுறுத்தி அவர்கள் வீடுகளுக்குள் போக வைத்து கதவை பூட்டி காவல்துறை விடியற்காலை 2:30 மணிக்கு அந்த பெண்ணினுடைய உடலை தகனம் செய்கிறது என்று சொன்னால், அப்போ எதை மறைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு சம்பவத்திலிருந்தே நமக்கு வெளிவருகிறது. அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து கலெக்டராக தான் இருப்பார், மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த குடும்பத்திற்கு ஃபோன் செய்து மறைமுகமாக ஒரு மிரட்டலை விடுக்கிறார். என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு மீடியா இருக்கலாம், மற்ற பல கட்சிகள் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அவங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க, அடுத்தது நீங்களும் நானும் தான் இந்த மாவட்டத்தில் இருக்கணும், ஆகவே நீங்கள் பார்த்து நடந்ததை சொல்லுங்க அப்படின்னு ஒரு மறைமுகமான அச்சுறுத்தலோடு, நீ நடந்த சம்பவத்தை உண்மையை சொல்லக்கூடாது என்கிற அந்த துணியோடு கலெக்டர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தை மிரட்டுகிறாருங்கிற விஷயங்களும் வெளியில் வந்திருக்கு. அதே போல நடந்தது ஒரு வன்கொடுமை என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் முதலமைச்சர் அதை எப்படி போஸ்ட் பண்றாருன்னு சொன்னா, இது என்னுடைய ஆட்சிக்கு எதிராக நடக்கிற சதி, இந்த ஆட்சியினுடைய நன்மைகள் மக்களுக்கு சென்றுவிடக்கூடாது, இந்த செல்வாக்கு மக்கள் மத்தியில் போய்விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அரசியல் ரீதியாக செய்யப்படுகிற சதி என்பதாக அவர் முன்வைக்கிறார். சதி என்று அவர் சொன்ன அடுத்த நாளே காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு 19 FIR போடப்படுது. யார் மேலே FIRனா, இந்த வன்கொடுமையை கண்டித்தவர்கள், உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிராக குரல் எழுப்பியவர்கள், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்று 600-க்கும் மேற்பட்டவர்கள் மேலே காவல்துறையினுடைய FIR போடப்படுகிறது. அந்த FIRலையும் வந்து தேச துரோக குற்றம் என்பதிலிருந்து சாதியின் பேரால் வன்முறையை தூண்டி விடுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதிலிருந்து, இந்த ஆட்சிக்கு எதிராக இவர்கள் கலகம் செய்கிறார்கள் என்பது வரை பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த முதல் தகவல் அறிக்கைகள் முதலமைச்சர் சொன்னதற்கு பிறகு பதிவு செய்யப்படுகின்றன. அதே போல அங்கே சட்டம் ஒழுங்குக்கு இருக்கக்கூடிய ADGP அவர் வந்து பாலியல் வல்லுறவு நடக்கவில்லை என்று சொல்லுகிறார். அதுக்கான காரணம் அவர் என்ன சொல்கிறாரு, மருத்துவ சான்றிதழில் ஆண் விந்து என்பது இல்லை, அதை கண்டுபிடிக்க முடியல, ட்ரேஸ் இல்லை, ஆகவே இது வந்து ரேப் இல்லை அப்படிங்கிற முறையில் சொல்கிறார். பிரச்சனை என்ன,
ஆணின் விந்து ஒருவேளை அங்கு இருந்திருந்தால் அதற்கான உயிர் என்பது கிட்டத்தட்ட 2 அல்லது 3 நாட்கள் தான், 72 hours. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இன்னொரு நாள் நம்ம கூட கொடுக்கலாம். ஆனால் 11 நாட்கள் கழிந்து மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. பலமுறை அந்த பெண் குளித்திருப்பார், உடை மாற்றியிருப்பார், உள்ளாடைகளை மாற்றியிருப்பார். எல்லாமே நடந்து முடிந்த பிறகு நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்யும் போது இதற்கான தடயங்கள் எதுவுமே இருக்காது என்பது காவல்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் நன்றாக தெரிந்த விஷயம். அப்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மூடி மறைச்சிட்டு தடயம் இல்லை எனவே வல்லுறவு இல்லை என்று ஒரு ஏடிஜிபி மட்டத்தில் இருக்கிறவர் பேசுகிறார் என்று சொன்னால் ஒன்று விவரம் தெரியாம பேசுறாருனாலும் அவர் பதவியில் இருக்க லாயக்கில்லை. அல்லது விவரம் தெரிந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக உண்மையை மறைப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார் என்று சொன்னாலும் அவர் பதவியில் நீடிப்பதற்கான லாயக்கில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசத்தினுடைய காவல்துறை எந்த அளவுக்கு இந்த அரசுக்கு அடிபணிந்து சாதிய ரீதியாக, பாலின ரீதியாக, வர்க்க ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையோடு கட்டமைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்று, ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கிறவருக்கு நிறைய சட்டங்களில் மாறுதல்கள் வந்திருக்கிறது என்பது கூட தெரியாதா? நிர்பயா பிரச்சனைக்கு பிறகு வர்மா கமிஷன் பரிந்துரைகளின் அடிப்படையில் பாலியல் வல்லுறவு சம்பந்தப்பட்ட சட்டங்களில் பல முக்கியமான திருத்தங்கள் வந்தது. ஆகவே பாலியல் வல்லுறவு என்பதற்கான வியாக்கியானமே இந்த ரேப் லா அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக மாற்றப்பட்டது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற விளக்கம் கொடுப்பதற்கான நேரம் இல்லை. ஆனால் பொதுவாக விந்து இருந்தால்தான் அல்லது ஆணினுடைய அந்த சீமன் இருந்தால்தான் அது பாலியல் வல்லுறவு என்று சொல்லுகிற காலமெல்லாம், அந்த வியாக்கியானமெல்லாம் மலையேறி போய்விட்டது. இன்றைக்கு அதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றன. ரேப் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஒரு நடவடிக்கை மட்டுமல்ல, இதர பல நடவடிக்கைகளும் வல்லுறவு என்று கருதப்படுவதற்கான நடவடிக்கைகள் தான் என்கிற முறையில் ஏராளமான சட்ட திருத்தங்கள் வந்த பின்னும் கூட அந்த பழங்கால விஷயத்தை தூக்கி பிடித்து கொண்டு இது இல்லை, ஆகவே பாலியல் வல்லுறவு இல்லை என்று ஒரு ஏடிஜிபி மட்டத்தில் இருக்கிறவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் விஷயம் தெரியாம அவர் சொல்லல. குற்றவாளிகளை, உயர் சாதி என்று சொல்லப்படுபவர்களை, அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்துபவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு அப்பட்டமான கேடுகட்ட முயற்சியாகத்தான் ஏடிஜிபி சொல்லுவதை நாம் பார்க்க வேண்டும். எனவே வல்லுறவு நடக்கவில்லை என்று இவர்கள் சொல்லுவதற்கான இந்த காரணமும் இங்கு அடிபட்டு போகிறது. அடுத்து, இந்த பெண் பேசிய 3 வீடியோக்கள் வெளியிடப்பட்டு சுற்றுக்கு விடப்பட்டிருக்கின்றன. இதில் 2 வீடியோ பிஜேபி தரப்பை சார்ந்தவர்களே வெளியிட்டு இருக்கிறார்கள். அவங்க எதுக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா, அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட உடனேயே காவல் நிலையத்தில் தான் வல்லுறவு செய்யப்பட்டதாக சொல்லவில்லை, எனவே அது நடக்கவில்லை என்று நிரூபிப்பதற்காக அந்த வீடியோக்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒயர் பத்திரிகை அந்த வீடியோக்களில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை மொழியாக்கம் செய்து அவர்களுடைய வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் 1-2 வீடியோக்கள் அநேகமாக, நமக்கு தேதி தெரியலை, ஆனால் அநேகமாக இந்த வன்கொடுமை நடந்த உடனே அந்த பெண் பேசியிருக்க வேண்டும். ஏன்னா வலிக்கு நடுவில், வேதனைக்கு நடுவில் முக்களோட முனகலோட அவங்க சொல்கிறாங்க. அதனால் ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வீடியோ உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்திருக்கப்பட வேண்டும், இன்னொரு வீடியோ உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரி லோக்கல் கிளினிக் அதில் வந்து எடுத்திருக்க வேண்டும். அந்த சுற்றுச்சூழலை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது. அந்த ரெண்டுலேயுமே அந்த பெண் வந்து தெளிவாக எப்படியெல்லாம் வந்து அவங்க கொடுமை செய்யப்பட்டார்கள், எப்படி அவர் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்கிறாங்க. 3வது வீடியோ அலிகார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எடுக்கப்பட்டது. அது வந்து 22ஆம் தேதி. அதுலேயும் அவங்க வந்து தெளிவாக டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் மரண வாக்குமூலம் கொடுக்கும்போது 4 குற்றவாளிகள் பெயரையும் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் இது பாலியல் வல்லுறவு என்பதையும் தெளிவாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஃபோர்ஸுங்கிற வார்த்தையை, ஹிந்தி வார்த்தையை, ஜபர்தஸ்திங்கிற வார்த்தையை பல முறை 3 வீடியோக்கள்லையும் மிக தெளிவாக அந்த பெண் முன்வைத்திருக்கிறார். அதனால் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வாக்குமூலம், குறிப்பாக மரண வாக்குமூலத்தில் சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு 11 நாட்கள் கழித்து தடயம் அழிந்துவிடும் என்று தெரிந்த பிறகு மருத்துவ பரிசோதனை செய்து அந்த பரிசோதனையினுடைய முடிவின் அடிப்படையில் வல்லுறவு நடக்கவில்லை என்று மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் காவல்துறையும் சொல்லுகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு வெட்கமில்லாமல் சாதிய அடிப்படையில், அரசியல் அடிப்படையில் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு இவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்பது
தெளிவாக முன்னுக்கு வருகிறது. இதை தாண்டி கேள்வி என்ன வருதுன்னா, உடைகள் களையப்பட்ட நிலைமையில் ஒரு இளம் பெண் கிடக்கிறார், மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், முதல்ல பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு இருக்கிறாரா என்கிற ஒரு பரிசோதனைக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இன்றைக்கு பரவலாக இந்தியா முழுக்க வருகிற கேள்வி. அந்த பெண் சொன்ன பிறகும் செய்யவில்லை, பார்த்த உடனேயே இது வல்லுறவாக இருக்கக்கூடும் என்று யார் வேண்டுமானாலும் சந்தேகப்பட முடியும். அதற்கான ஏற்பாட்டையும் செய்யவில்லை என்று சொன்னால், நடந்த சம்பவத்தை தள்ளி போடுவதற்கு மறைப்பதற்கு சாதிய அரசியல் அடிப்படையில் வசதி படைத்தவர்களை பாதுகாப்பதற்கான முயற்சியாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் அந்த கிராமத்திலும் மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய காவல்துறையும் திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். இதை தாண்டி இப்படிப்பட்ட வன்கொடுமை நடந்து இந்தியா முழுக்க பதறிக்கொண்டு இருக்கிறது. உலக அளவில் பல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன. உள்ளூர்ல பிஜேபி எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து அம்மா அப்பா மகளை பார்த்து வளர்த்திருக்க வேண்டும், மாண்புகள் வேல்யூஸை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கணும், குட் பிஹேவியர் நன்னடத்தைகளை சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்க வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்காது. எந்த இடத்துலையுமே மகன்களை வளர்ப்பது பற்றி அல்லது அப்பாவினுடைய பங்கு என்ன என்பதை பற்றி, இந்த சமூகத்தினுடைய பங்கு என்ன என்பதை பற்றி ஒரு வரி கூட இல்லை அம்மாக்கள் வந்து பெண்களை முறையாக வளர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது ஏதோ பிஜேபியினுடைய குரலாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் வந்த குரலாக எனக்கு தெரியலை. இங்கே கூட அரியலூரில் ஒரு இளம் தலித் பெண் மிக மோசமாக கொடூரமாக வல்லுறவு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அந்த பிரச்சனையில் தொலைக்காட்சி விவாதம் ஒன்று நடந்தபோது அதிமுகவின் சார்பாக பங்கேற்ற நிர்மலா பெரியசாமி அவர்கள் அந்த பெண்ணை அவங்க அம்மா ஒழுங்கா வளர்க்கல அப்படிங்கிற அந்த சால்ஜாப்பைத்தான் சொன்னார்கள். அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தா, பெண் இடம் கொடுக்காமல் இது நடந்திருக்காது என்கிற ஒரு பழம் பஞ்சாங்க ஆணாதிக்க வாதம் என்பது திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுகிறது. 21st century இருக்கும் அப்படின்னாக்க நம்மளால புரிஞ்சிக்கவே முடியலை. அப்ப இவ்வளவு கல்வியும் படிப்பும் பண்பாட்டு வளர்ச்சியும் கலாச்சார ரீதியான வளர்ச்சியும் ஆன பிறகும் கூட பாலியல் வல்லுறவு என்றால் பெண் இடம் கொடுக்காமல் நடந்திருக்காது, ரெண்டு கை தட்டினாதான் ஓசை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்கு முழுமையாக முன்னுக்கு வந்திருக்கிறது. இதுவும் வந்து தனித்து உத்தரப்பிரதேசத்துல ஒலிக்கக்கூடிய குரலாக நான் பார்க்கல. இங்க கூட இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இப்படிப்பட்ட பாலியல் வல்லுறவு பிரச்சனைகள் அதிகரித்த பின்னணியில் ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் வந்து நுழைய முடியும் அப்படிங்கிற உதாரணத்தை கூட சொன்னார். அதனால் ஆணாதிக்க கருத்துக்களும் சித்தாந்தமும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த பின்புலமும் சமூக சூழலும் பாலியல் வல்லுறவு உள்ளிட்ட இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் நடப்பதற்கு களம் அமைத்து கொடுக்கிறது என்பதையும் நாம் கவலையோட பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்தில் நிறைய புள்ளி விவரங்கள் சொல்ல முடியும். தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் நடப்பதில் முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. இப்படியான பல புள்ளி விவரங்கள் இருக்கு, நான் புள்ளி விவரங்களுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் இது ஒரு சம்பவம் அல்ல, ஏராளமான வன்கொடுமைகளும் வல்லுறவு சம்பவங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் திரும்ப வந்து நினைவுபடுத்த வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன். உன்னாவ் அப்படிங்கிற இடத்துல ஒரு இளம் பெண் ஒரு பிஜேபி எம்எல்ஏவால், குல்தீப் சிங் செங்கார் என்கிற பிஜேபி எம்எல்ஏவால் வல்லுறவு செய்யப்பட்டார். அது சம்பந்தமாக அந்த பெண் தலைகீழாக நின்றும் அந்த பெண்ணினுடைய அப்பா பலமுறை முயற்சித்தும் எஃப்ஐஆர் போடலை. கடைசியில் அந்த பெண் வந்து முதலமைச்சருடைய வீட்டு வாசல்ல, ஆதித்யநாத் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து போராட்டம் செய்து, நான் வந்து மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சுக்குவேன், பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்குவேன் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடும் போதுதான் வேற வழி இல்லாமல் எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நீதி சுலபமாக கிடைச்சதா? ஏன்னா உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைப்பதற்காக நடத்துகிற போராட்டம் எவ்வளவு கடினமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுனால இந்த சம்பவத்தை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். பெண்ணினுடைய அப்பா ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு உள்ளே வைக்கப்படுகிறார். எம்எல்ஏவோட தம்பி அடியாட்கள் சேர்ந்து அவர் அடிக்கிறாங்க, போலீஸ் முன்னாலேயே அடிக்கிறாங்க. கடைசியில் அந்த அடிபட்டதினால் அந்த காயங்களால் அவர் இறந்து போகிறார். பெண் பாலியல் வல்லுறவு, தட்டி கேட்ட அப்பா அடித்து கொல்லப்படுகிறார். அடுத்து இந்த பெண்ணுக்கு துணையாக நின்ற மாமா, அவரும் பொய்யான வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்தியா முழுக்க வலுவாக நடந்த இயக்கங்களின் மூலமாக அடுத்தடுத்து வழக்கு நடத்த வேண்டிய அவசியம் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கும் ஏற்படுகிறது, அரசுக்கும் ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவர் மீது புகார் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு எம்எல்ஏ கைது செய்யப்படுகிறார். ஆனாலும் கூட அந்த பெண்ணும்
அந்த பெண்ணினுடைய வழக்கறிஞரும் இரண்டு அத்தைகளும் பயணம் செய்த அந்த காரின் மீது ட்ரக்கை வைத்து திட்டமிட்டு மோதி அந்த பெண் படுகாயமடைகிறார். வழக்கறிஞர் படுகாயமடைகிறார். இரண்டு அத்தைகளும் ஸ்பாட் அவுட். அதனால் கடைசி வரைக்கும் சாட்சி சொல்ல அந்த பெண் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய உறவினர்களையும் உதவி செய்தவர்களையும் திட்டமிட்டு காலி செய்கிற அளவுக்கான வன்மத்தோடு அங்கே எம்எல்ஏ ஈடுபட்டு கடைசியாகத்தான் அவருக்கு ஆயுள் தண்டனை என்பது கிடைத்திருக்கிறது. அபராதம் உள்பட விதிக்கப்பட்டு இருக்கிறதுங்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்குறோம். அதனால் வந்து ஒவ்வொரு சம்பவத்திலும் நீதி கிடைப்பதற்கு நம்ம சொல்லலாம், ஏன் இந்திய தண்டனை சட்டம் இருக்குது, சட்டங்கள் இருக்குது, கோர்ட்டுகள் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லலாம். காவல்துறையும் பல சமயங்களில் எதிராக இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் பல சமயங்கள் உதவிகரமாக இல்லைங்கிற சூழலில் தான் நம்ம நிற்கிறோம். ஆகவே மக்கள் ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்கி போராடினால் ஒழிய இப்படிப்பட்ட விஷயங்களில் நீதி கிடைப்பது அரிது என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே இதற்கு மத்தியில் நம்முடைய பிரதமர் அடிக்கடி வாயை திறந்து இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது, இந்தியா முன்னேறி கொண்டு இருக்கிறதுனா எதில் வளர்கிறது, எதில் முன்னேறுகிறது, ஜிடிபி தொடங்கி மக்களுக்கான பாதுகாப்பிலிருந்து பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வரை எல்லாவற்றிலும் நெகட்டிவ்ல எதிர்மறையாக இந்தியா போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குத்தான் மோடியினுடைய ஆட்சி இந்தியாவை செலுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து வாய் ஜம்பத்தில் அல்லது வாய் அடிப்பதில் வாய் வீரம் காட்டுவதில் இந்த மோடி அரசை போல நம்முடைய பிரதமரை போல யாரையும் பார்க்க முடியாது, மகள்களை பாதுகாப்போம் அப்படிங்கிற அப்படிப்பட்ட கோஷங்கள் எல்லாம் வெறும் வாய் ஜம்பம்தான், வாய் வீரம்தான். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் நேரெதிராகத்தான் பெண்களும் குழந்தைகளும் சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களும் ஆதிவாசி மக்களும் அவர்கள் செத்துக்கொண்டு இருக்கிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், சிறுபான்மை மக்கள் உட்பட கடுமையான பாதிப்பை இந்த ஆட்சியில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் நம்ம இதோட இணைச்சு பார்க்கணும். அதனால் வாய் வீரத்தால் வாய் ஜம்பத்தால் மக்களுக்கு பிடிக்கிற வசீகரமான சில கோஷங்களை முன்வைப்பதன் மூலமாக இவர்களுடைய இந்த முகமூடிகளை பெண் விரோத, குழந்தைகள் விரோத, தலித் விரோத, ஆதிவாசி விரோத, ஏழை மக்கள் விரோத முகமூடிகளை எல்லாம் மறைத்து இவர்களுடைய உண்மையான முகங்களை மறைத்து வளர்ச்சி தேசபக்தி என்கிற ஒரு சில கோஷங்களை மட்டும் வைத்து மக்களை ஏமாற்றுகிற அந்த கபட வேடதாரிகளாக இவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற உண்மையை புரிந்து கொண்டால் ஒழிய இப்படிப்பட்ட வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டம் வெற்றி பெறுவது என்பது மிக மிக கடினம். இந்த பிரச்சனையில் பல்வேறு அமைப்புகள் உடனடியாக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஜனநாயக மாதர் சங்கம், அதே போல சிஐடியு, விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் போலீஸினுடைய அடக்குமுறையை மீறி தடைகளை தாண்டி அந்த பூல்காரி கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருப்பவர்களை சந்தித்திருக்கிறார்கள். எல்லா விதமான உதவிகளையும் செய்வதாக வாக்களித்திருக்கிறார்கள். மிக தன்னெழுச்சியாக தனிநபர்களும் பல்வேறு அமைப்புகளும் களத்தில் இறங்கி போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். டெல்லியிலே ஒரு வலுவான போராட்டம், பல அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தாகராத் உள்பட அப்படிப்பட்ட போராட்டங்களில் வீதியில் இறங்கி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உத்தரப்பிரதேச மாநில குழுவினுடைய தலைவர்கள் போராட்டம் நடத்தி அங்கு இருக்கக்கூடிய யோகி அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதையும் தாண்டி இன்றைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திப்பதற்கு சீதாராம் யெச்சூரி, பிருந்தாகராத் உள்ளிட்ட தலைவர்களும் தோழர்களும் செல்ல இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதில் வந்து நம்ம என்ன அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ இதில் வந்து முறையாக விசாரிக்கணும்னு நம்ம ஒரு வரியில் சொல்லிடலாம். யார் விசாரிக்கணும்னா இப்போ கடந்த காலத்தை போல நம்மளால் முடிவெடுக்க முடியறதில்ல. லோக்கல் போலீஸ் சரியில்லைன்னா சிபிசிஐடி கேட்கலாம், சிபிசிஐடி சரியில்லைன்னா சிபிஐ கேட்கலாங்கிறது கடந்த காலத்தில் கொஞ்சம் சுலபமாக நம்ம வந்து பண்ணுவோம். ஆனால் இப்போது எல்லாமே வந்து அரசியல் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக மத்திய புலனாய்வு பிரிவு மோடி அரசினுடைய அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சூழலில் சிபிஐக்கு உத்தரப்பிரதேச அரசும் உத்தரவிட்டிருக்கக்கூடிய பின்னணியில் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று குற்றவாளிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கக்கூடிய பின்புலத்தில் சிபிஐ விசாரித்தால் உண்மை வருமா அல்லது உண்மைக்கு சமாதி கட்டப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. அதனால் இடதுசாரிகள் மற்றும் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள்லாம் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில்
ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட்டு அந்த பிரிவு விசாரிக்க வேண்டும்ங்கிறது தான் வந்து இருக்கிற சூழலில் நம்ம யோசித்து யோசித்து முன்வைக்கக்கூடிய முன்வைக்க முடிகிற கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்து இதை மூடி மறைப்பதில் முயற்சி செய்த அதில் வேலை பார்த்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் மருத்துவ அதிகாரிகள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வந்து நமக்கு ஒரு டெஸ்ட் கேஸு. இதில் வந்து தவறு செய்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் போய்விட்டால் வேறு எதுலேயும் நமக்கு நியாயம் கிடைக்காது. ஆகவே இந்த கோரிக்கையை வலுவாக நம்ம முன்னெடுக்க வேண்டும். அதே போல் விக்டிம் ப்ரொடெக்ஷனுங்கிறதெல்லாம் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போவே என்ன சொல்கிறாங்க, கிராமத்துக்கு வருகிற பாதையை அடைத்து விட்டார்கள், போலீஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்காங்க, கடைசி நேரத்தில் எங்கள் பொண்ணோட முகத்தை பார்க்கக்கூட வந்து அவங்க அனுமதிக்கலை, மத ரீதியாக நாங்கள் செய்ய வேண்டிய சடங்குகள் சம்பிரதாயங்களை கூட அனுமதிக்கலை, சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு நிச்சயமாக நாங்கள் இறுதி சடங்குகள் பண்ண மாட்டோம், எங்களுடைய சம்பிரதாயம் அது, ஆனால் அதையெல்லாம் தாண்டி நள்ளிரவில் எங்கள் பொண்ணை வந்து கொளுத்துனாங்க. இப்போவும் எங்களுக்கு என்ன பயம்னா, இந்த முதல் கட்ட பரபரப்பு முடிந்து அனைவரும் அவரவர் வீட்டுக்கு போனதற்கு பிறகு நாங்கள் உயிரோடு இருப்போமா, எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா என்கிற அந்த பயமும் தயக்கமும் அவர்கள் மத்தியில் இருக்கு. அதனால் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான கோரிக்கையாக நாம் முன்வைக்க வேண்டும். சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு இவ்வளவு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியதற்காக அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல அம்சங்களையும் மனித உரிமைகளையும் பெண்ணுரிமையும் காலில் போட்டு மிதித்ததற்காக யோகி ஆதித்யநாத் இனிமேலும் பதவியில் நீடிக்கக்கூடாது, அவர் பதவி விலகுவதுதான் சரியாக இருக்கும் என்கிற அந்த கோரிக்கையையும் அழுத்தமாக நம்ம வந்து கொண்டு போகணும். இப்போ இதில் இது ஏதோ யோகி ஆதித்யநாத்தினுடைய தனிப்பட்ட மைண்ட்செட் என்பதாக நாம் வந்து யோசிக்க முடியாது. ஆர்எஸ்எஸ்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண்கள் குறித்த பார்வை, அவர்களுடைய சித்தாந்தம் சொல்லுகிற விஷயம் என்பது முழுக்க முழுக்க ஆணாதிக்க பார்வை, சாதிய பார்வை. எனவே பெண் சமத்துவம் என்பதற்கு அவர்களுடைய சித்தாந்தத்தில் இடம் கிடையாது. மனுவை உபாசிப்பவர்கள் அரசியல் சாசனத்திற்கு பதிலாக மனுவினுடைய கோட்பாடுகள்தான் அரசியல் சாசனமாக வந்திருக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் ஆட்சியில் பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா, தலித்துக்கு நீதி கிடைக்குமா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நீதியும் நியாயமும் கிடைக்குமா என்கிற அந்த தத்துவார்த்த கேள்விக்கான பதிலை தேட வேண்டிய அவசியம் இந்த வன்கொடுமையோடு இணைந்து வருகிற மிக மிக முக்கியமான கடமையாக நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சமத்துவத்தை முன்வைக்கிற அரசியல் சாசனம் இருப்பதால் இப்படி நாம் சண்டை போட முடிகிறது, காவல்துறையை விமர்சிக்க முடிகிறது, ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும் என்று கேட்க முடிகிறது, உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் ஒரு விசாரணை வேண்டும் என்று கேட்க முடிகிறது. ஆனால் இவர்களுடைய ஆட்சி நீடித்தால், மத்தியிலும் மாநிலங்களிலும் இவர்களுடைய ஆட்சி நீடித்தால் இந்திய குடியரசினுடைய குணாம்சத்தை மாற்றுவதற்கு இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெற்றால், அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் அமைந்துள்ள அனைத்து நிறுவனங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற்றால், கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளில் மிக தீவிரமாகவும் மிக வேகமாகவும் இவர்கள் செல்லுகிற பாதை வெற்றி பெற்றால், நிச்சயமாக இந்தியா இந்தியாவாக இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் கேட்கிற பல கோரிக்கைகள் பின்னுக்கு போகக்கூடிய அபாயம் என்பது ஏற்படும். ஆதிகாலத்தைப் போல மீண்டும் ஆரம்பத்திலிருந்து போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்கிற அவசியம் ஏற்படும். இத்தனை நூற்றாண்டுகளாக நாம் பாடுபட்டு உயிரிழந்து பல தியாகங்கள் செய்து பெற்றிருக்கக்கூடிய எல்லா விதமான உரிமைகளும் பறிக்கப்படுகிற அபாயம் என்பது இதற்குள் இருக்கிறது. சாவர்கரை ஹீரோவாக கொண்டாடுகிறார்கள். சாவர்கர் பாலியல் வல்லுறவை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தலாம், சிறுபான்மை பெண்களை பாலியல் வல்லுறவு செய்யலாம், அதில் தவறு எதுவும் கிடையாது, அது நம்முடைய முக்கியமான கடமை என்கிற அளவுக்கு சொல்லி இருக்கக்கூடியவர். அவரை கொண்டாடுகிற ஒரு இயக்கம் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை எப்படி பார்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நியாயம் வேண்டும் என்பதோடு சேர்த்து மனுவினுடைய கோட்பாடுகளை முன்னெடுக்கிற, கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளை வலுவாக முன்வைக்கிற, பின்பற்றுகிற இந்த ஆட்சி கடுகி ஒழிய வேண்டும் என்பதற்காக மக்களையும் பெண்களையும் திரட்டி போராட்டம் நடத்துவது என்பதுதான் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதை நிச்சயமாக முன்னெடுக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் இந்தியன் பீனல் கோடுக்கு மாற்றாக
காஸ்ட் பீனல் கோட் வருவதை நாம் அனுமதிக்கக்கூடாது. இந்திய அரசியல் சாசனத்திற்கு மாற்றாக மனுவின் கோட்பாடுகள் வருவதை நாம் ஆதரிக்கக்கூடாது. எனவே தொடர்ந்து களத்திலே இருப்போம். உலக அளவிலே பெண்கள் மீதான வல்லுறவு கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில் சிலியில் ஒரு நேஷ்னல் ஆந்தம் என்பதை போல ஆன்டி ரேப் ஆந்தம் என்கிற பாடலை உருவாக்கினார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட வன்கொடுமைகளும் அநீதிகளும் நடக்கும்போது யார் குற்றவாளி, இதை நேரடியாக செய்தவர்கள் குற்றவாளி, இதை கண்டும் காணாமல் போனவர்கள் குற்றவாளி, இதற்கு ஆதரவு கொடுத்த காவல்துறை குற்றவாளி, இதிலே நீதி வழங்காத நீதித்துறை குற்றவாளி, குற்றவாளிகளை ஆதரித்த அரசும் நிர்வாகமும் குற்றவாளி, இதற்கு எதிராக குரல் கொடுக்காமல் மௌனம் சாதித்த ஒவ்வொருவரும் குற்றவாளி என்கிற அந்த சிலியன் ஆன்டி ரேப் ஆந்தம் சொல்லுவதைப் போல இங்கும் அப்படிப்பட்ட எதிர்ப்பு குரலை கட்டமைப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதை நாம் வெற்றிகரமாக செய்தால் இதிலே நியாயம் கிடைக்கும் என்பதோடு எதிர்காலத்திலும் பெண்களும் குழந்தைகளும் தலித்துகளும் ஆதிவாசிகளும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழலை உருவாக்க முடியும்.